Hi guys, this is Nivita. In the video, 12th standard chemistry, page number 105, transition and inner transition elements lesson, ionization enthalpy, topic da pakaparo. Enthalpy abdina enartho, the amount of heat energy absorbed or released is known as enthalpy abdin sulwanga. Ionization enartho, thani akarade abdinartho. For example, ipo in the atom ku valence orbit abdinartho, adala vandhi electrons elame irko. So, and the electrons thaniya kondu varadhu. நம்ம எவ்வளவு எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம அயனைசேஷன் அப்படினு சொல்லுவோம் ஓகேவா இப்போ ஒரு எலக்ட்ரான் எடுத்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி அப்படினு சொல்வாங்க இன்னொரு எலக்ட்ரான் எடுத்தீங்கன்னா ஒன்னுக்கு பிறகு எடுத்தீங்க அப்படினா செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க சரியா சோ அயனைசேஷன் என்தால்பி என்னன்னு பார்க்க போறோம் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் SN P block elements பேசிக்கா ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா D block elements குள்ள தான் இருக்கும் சோ இந்த ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸோட அந்த அயனைசேஷன் என்தால்பி S block element க்கும் D block element க்கும் இடையில இருக்கு P block element को इडायल अर्कन सुल रहा हूँ, ओके? Ionization energy of the transition elements is intermediate between those of S and P block elements. As we move from left लें दे नम्बर right के प्रोग्राम ओर transition metal series ले, the ionization enthalpy increases as we expected. नम्बर normal है ना expect पन रहा हम डी ना left लें दे right के प्रोग्राम ओर द transition அந்த என்தால்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன் அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேண்டியம்னு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே ஸ்கேண்டியம்னு எடுத்தீங்க அப்படின்னா அதோட வேலன்ஸில் வந்து மூணு எலக்ட்ரான் இருக்கும் அதே மாதிரி ப்ரோட்டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று த்ரீ இருக்கும் சரியா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் டைட்டானியம்னு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ் வந்து நாலு வந்திருக்கும் எலக்ட்ரான்ஸும் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸும் வந்து நாலு வந்திருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அதிகமாக ப்ரோட்டான்ஸ் வர வர அந்த எலக்ட்ரான்ஸை இன்னும் நல்லா பிடிச்சி இருக்கும் அடுத்தது நீங்கள் வெனடியம்னு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆட்டமோட சைஸ் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இதில் வந்து அஞ்சு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இங்கே சாரி அஞ்சு ப்ரோட்டான்ஸ் இருக்கும் இங்கே அஞ்சு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ ப்ரோட்டான்ஸோட வேல்யூ அதிகரிக்கிறதுனால அந்த ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்குல்ல அந்த ஒரு அட்ராக்ஷனும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அதிகரிக்குது அதனால அந்த ஆட்டம் வந்து ஸ்மால் சைஸாக அடையுது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா அதனால தான் சொல்லியிருக்காங்க ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இந்த ட்ரான்சிஷன் மெட்டல் சீரீஸ் அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகுது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ ரொம்ப குட்டி ஆட்டம்லேருந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறதுங்கிறது கஷ்டம் அதனால தான் அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இதில் எடுக்கிறது ஈஸியனா இது கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது அந்த அந்த ப்ரோட்டான்ஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது அது தூரமாக தான் இருக்குது ஆனால் போக 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 ஸ்மால் சைஸில் அடைகிறதுனால ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக தேவைப்படுது திஸ் இஸ் டியூ டு த இன்க்ரீஸ் இன் த நியூக்ளியர் சார்ஜ் கரஸ்பாண்டிங் டு த ஃபில்லிங் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸா ஸோ நான் என்ன ஆகுது நியூக்ளியர் சார்ஜ்னா இந்த ப்ரோட்டானோட அளவை தான் சொல்கிறது ஓகேவா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ அட்ராக்ஷனை வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டி ஆர்பிட்டலில் ஃபில் பண்ண உங்களுக்கு அந்த நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது திஸ் இஸ் டியூ டு த இன்க்ரீஸ் இன் த நியூக்ளியர் சார்ஜ் கரஸ்பாண்டிங் டு த ஃபில்லிங் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் டி எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண உங்களுக்கு என்ன ஆகுது அந்த நியூக்ளியர் சார்ஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபாலோயிங் ஃபிகர் வந்து உங்களுக்கு அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்குது அப்படின்றத காட்டியிருக்காங்க ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகலை கொஞ்சம் ஓரளவு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கரெக்டாக ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பின்னு என்னது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான்ஸ் எடுக்கும்போது எனக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி செகண்ட் இருக்க ஒரு எலக்ட்ரான் எடுக்கும்போது எனக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி வந்து செகண்ட் அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவோம் இந்த இன்க்ரீஸ் இந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி வித் இன்க்ரீஸ் இந்த அட்டாமிக் நம்பர் அலாங் த சீரீஸ் இஸ் நாட் ரெகுலர் ஒரு மாதிரி ரெகுலராகவே வரல இல்லையா இதெல்லாமே வந்து என்னது 3D சீரீஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட அயனைசேஷன் என்தால்பி தான் ஒரு மாதிரி ரெகுலராக வரல லைக் இன்க்ரீஸ் ஆன அப்படியே ஒரு மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகலை த ஆடட் எலக்ட்ரான் என்டர்ஸ் N-1D ஆர்பிட்டல் அந்த இன்னர் எலக்ட்ரான் ஆக்ட் அஸ் அ ஷீல்டு அண்ட் டிக்ரீசஸ் த எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ் ஆன் த வேலன்ஸ் NS எலக்ட்ரான்ஸ் ஆக்சுவலி அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து உங்களுக்கு இதில் கிளியராக சொல்கிறேன் எப்போவுமே வந்து ஆர்பிட்டலில் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ஃபா பிரின்சிப்பில் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் லாஸ்ட் இயர்லேயே படிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா 3P-யை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4S-க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 3D-யை ஃபில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க ஆனால் பேசிக்காக எப்படி இருக்கும் 3D-க்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு 4S இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து லைக் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஓகேவா
3D டி அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு என்ன இருக்கும் ஃபோர் எஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து இன்னும் கிளியராக இங்கே இருக்குது பாருங்கள். அடிஷ்னல் எலக்ட்ரான் பீயிங் ஆடட் டு த 3D ஷெல் இன்க்ரீசஸ் த ஷீல்டிங் எஃபெக்ட் ஆன் த அவுட்டர் ஃபோர் எஸ் எலக்ட்ரான். இப்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவீங்க, 3D தான் கொண்டு வந்து போடுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ 3D நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் எலக்ட்ரான் பீயிங் ஆடட் டு த 3D ஷெல் இன்க்ரீசஸ் த ஷீல்டிங் எஃபெக்ட் ஆன் த அவுட்டர் ஃபோரஸ் எலக்ட்ரான். ஃபோரஸ் எலக்ட்ரான் எங்கே இருக்குது, அவுட்டரில் இருக்குது. அப்போ அங்கே வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல். 3D இன்க்ரீசஸ் த ஷீல்டிங் எஃபெக்ட். ஓகே, இன்க்ரீசஸ் த ஷீல்டிங் எஃபெக்ட்னா அதை நல்லா மறைக்கும். ஓகே, அதுக்கு வந்து அட்ராக்டிவ் பவர் போகாமல் இருக்கிற மாதிரி. ஃபோரஸ் எலக்ட்ரானா மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். நம்ம இங்கே 3D வந்து எலக்ட்ரான்ஸ் போட என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு இன்க்ரீசஸ் தி ஷீல்டிங் எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஷீல்டிங்னா என்னது, அந்த மறைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு எஃபெக்ட் தான் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். திஸ் கவுண்டர்ஸ் தி இன்க்ரீஸ்டு நியூக்ளியர் சார்ஜ் ரிமைன்ஸ் அப்ராக்சிமேட்லி சேஞ்ச். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இது வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து அந்த ஷீல்டிங் எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்ணுது. ஷீல்டிங் எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே சமயத்தில் எனக்கு அந்த சார்ஜுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்குது, அந்த பாசிட்டிவ் சார்ஜுமே எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, அது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அதனால தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவ்வளோவா வேரியேஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக 3D வந்து ஆட் பண்ண ஃபோரஸில் வந்து அவ்வளோவா ஷீல்டிங் இருக்காது. ஓகே, இது வந்து ரொம்ப ஷீல்டு பண்ணும், அதிகமாக எலக்ட்ரான்ஸ் வர இது வந்து ரொம்ப ஷீல்டு பண்ண ஆரம்பிக்கும். பட் ஸ்டில் இதில் சேர்க்க இங்கே பாசிட்டிவ்லேயே நம்ம சேர்ப்போம்ல, அப்போ இது ஷீல்டு பண்ணுறதும் இங்கே எக்ஸ்ட்ராவாக பாசிட்டிவ் இது வரதும் வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே 3D இருக்கிறது வந்து n-1D ஆர்பிட்டல்னு போட்டிருக்காங்க. ஓகே, த ஆடர் எலக்ட்ரான்ஸ் என்டர் n-1D ஆர்பிட்டல் அண்ட் த இன்னர் எலக்ட்ரான் ஆக்ட் அஸ் அ ஷீல்டு. இது வந்து ஷீல்டு ஆக்ட் ஆகுது அண்ட் டிக்ரீசஸ் த எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ் அந்த வேலஸ் எல்என்எஸ் எலக்ட்ரான். அது வந்து என்ன இது பண்ணுது, ஃபோர் எஸ் எலக்ட்ரானில் 4 தான் வந்து என்னன்னு வச்சுக்கலாம். அப்போ என்எஸ் எலக்ட்ரானோட அந்த இதை வந்து டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் அதனால தான் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நடக்குது. பட் ஸ்டில் ஆனால் வந்து ரொம்ப அவ்வளவா நமக்கு வந்து எந்த ஒரு வேரியேஷனும் தெரியல. அயனைசேஷன் என்தால்பி வேல்யூஸை வந்து நம்மளால் ஒரு காம்பவுண்ட் வந்து தெர்மோடைனமிக்கலாக ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா, தெர்மோடைனமிக்னா என்ன அர்த்தம், ஹீட்டை பொறுத்து அது ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து Ni2+ Pl2+ அயான்ஸையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபார் நிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. இங்கே பாருங்கள், ஒரு எலக்ட்ரான் எடுக்கும்போது இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, ரெண்டாவது எலக்ட்ரானை எடுக்கும்போது அப்படியே டோட்டலாக 1000 kJ/mol வந்து தேவைப்படுது இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்க, லைக் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2490 kJ/mol வரும். பிளாட்டினம்க்கு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வருது. சின்ஸ் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ஃபார்ம் Ni2+ இஸ் லெஸ் தென், இது இந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது இதை விட, தேன் தட் ஆஃப் த பிளாட்டினம் 2+ Ni2 காம்பவுண்ட்ஸ் ஆர் தெர்மோடைனமிக்கலி மோர் ஸ்டேபிள் தேன் பிளாட்டினம் 2 காம்பவுண்ட்ஸ். ஆக்சுவலி Ni2+ அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ ஃபார்ம் ஆகும், ரெண்டு எலக்ட்ரான்ஸே எடுத்தால் தான் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி மூலிமா ஒரு எலக்ட்ரான் எடுத்துருவீங்க, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி மூலிமா ரெண்டாவது எலக்ட்ரான் எடுத்துருவீங்க. அதே மாதிரி தான் Pt2+க்கும், ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ இந்த நிக்கலுக்கு வந்து கம்மியான ஒரு எனர்ஜி தான் ரெக்வயர்டு டு ஃபார்ம் Ni2+ இஸ் லெஸ் தென் த பிளாட்டினம். அப்போ Ni2 காம்பவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, தெர்மோடைனமிக்கில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிற வேல்யூஸ் வச்சு நம்மளால் வந்து தெர்மோடைனமிக்கில் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் த எஸ் ஆர்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை விட ஜாஸ்தியாக டி ஆர்பிட்டலில் இருக்கும், அதை விட ஜாஸ்தியாக பி ஆர்பிட்டலில் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லேந்தனைட்ஸில் நடக்கும். ஸோ அதனால் வந்து அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் இது வந்து 3D சொல்லுவாங்க, இதை 4D சொல்லுவாங்க, இதை 5D சொல்லுவாங்க. அப்போ 5D அயனைசேஷன் என்தால்பி வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குமா இதையும் இதையும் விட. லேந்தனைட் கான்ட்ராக்ஷனாக லைக் அது வந்து ஒரு விதமான ப்ராசஸ். ஓகேவா? கான்ட்ராக்ஷன் ஆகுறது அந்த டிக்ரீஸ் இந்த சைஸ் ஆஃப் தி ஆட்டம்னு படிப்போம், அது பின்னாடி வரும். ஸோ அதனால் இங்கே இருக்கிறதோட அயனைசேஷன் என்தால்பி வந்து எனக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிங்க்குக்கு இருக்கு இல்லையா, ஜிங்க்குக்கு தான் அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது, ஏன்னா அது ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடுச்சு, அதுக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அதுக்கு தான் வந்து நம்ம அதிகமான எனர்ஜியை வந்து கொடுத்து அந்த ஒரு எலக்ட்ரான்ஸை எடுக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.